congratulations, sir, to this this meeting, and also district collector. We will all come together to meet our goals in this year. So I welcome all of you on behalf of the lead bank as well as this forum. School level, ஏற்கனவே நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி டீச்சர்ஸ்க்கு இது போன்ற விஷயங்கள் பற்றி வித்யாலட்சுமி போர்ட்டல் எப்படி மாண்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கல்வி அலுவலர் அவர்களுக்கும் லீட் பேங்க் மேனேஜர் போட்டிட்ட கடந்த 2 மாத காலமாக நம்ம மாவட்டத்தில் எஜுகேஷன் லோனுக்காக ஸ்பெஷல் கேம்பெயின் ஆரம்பிச்சு almost a week when he used to meet me, he used to ask me about progress in this education on camping. And we have a long way to go. I hope all the bankers as well as the departments which has been started in our district. From the last meeting, we have made a very narrow course. வார்டுக்கும் வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா மக்களுக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் சீட்டில் இலவசமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கருது பிறைகள் வழங்கி பல்வேறு விஷயங்களில் அவங்களும் ஸ்பெஷல் கொண்டு போய் சேர்க்கலாம்ங்கிறதுக்கு பல சிறப்பு எஃபர்ட்ஸ் மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பிரைவேட் காலேஜஸில் ஈவன் என் மெரிட் கோட்டாவில் கூட அதிகமான ஃபீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுடைய கல்விக்கு எந்த விதம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்காக முன்வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு எளிதாக இந்த லோன் பெற்றுக் கொடுத்தான விழிப்புணர்வும் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். அதே போல் ஒரு நிற மாதம் முன்னதாக நம்ம அனைத்து இருக்கோம். அவங்க தான் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி கடன் கொடுக்கணும். அதுக்கும் வந்து பொதுமானவங்களை வந்து களத்தில் பணியாற்றுவதற்காக பயன்படுத்தியிருக்கோம். இது போன்ற பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கோம். இதுக்கடுத்து நம்ம ஒரு ஹெல்ப் லைனும் வந்து நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாணவர்களுக்கான கல்வி கடன் கொடுக்கிற செயலை மிக உயிர்த்துடிப்போடு செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், அதே போல் மாவட்ட முதன்மை வங்கி கல்வித்துறை அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் 3வது முறையாக இன்றைக்கு நடத்துகிறோம். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான காலம். குறிப்பாக பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட கல்லூரிகளினுடைய மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலம். எனவே அதிகமான மாணவர்களுக்கு, தேவைப்படுகிற மாணவர்களுக்கு கல்வி கடனை முறையாக கொண்டு செலுத்துவது என்பதை முறையாக கவனிப்பதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த கூட்டத்திற்குள் நம்முடைய மாவட்டத்தில் வந்து 818 மாணவர்கள் வந்து கல்வி கடனுக்காக வந்து வங்கிகளிலே வித்யாலட்சுமி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ண வந்து 818 மாணவர்களில் 625 மாணவர்களுடைய மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு 52.22 கோடி ரூபாய் கல்வி கடன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மாத காலத்திற்குள் ஒரு 164 மனுக்கள் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது, பரிசீலனையில் இருக்குது. அவற்றில் வந்து பல மனுக்கள் வந்து கொடுக்கப்படலாம் என்பதும் தெரியுது. ஒரு 64 மனுக்கள் மட்டும் வந்து நிராகரிக்கப்பட்டதாக வங்கியின் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது முறையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் என்பது முதலிலேயே சொல்ல வேண்டியது. ஒட்டுமொத்தமாக இதுவரை வந்து 52.27 கோடி வந்து கல்வி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வருகிற காலம்தான் ரொம்ப மிக முக்கியமான காலம். எனவே வந்து தீவிரமாக அடுத்த ஒரு 10-20 நாட்கள் வந்து மிக தீவிரமாக கல்வி கடனுக்கான பணிகளிலே ஈடுபடுவது என்ற அடிப்படையில் அடுத்த வாரம் வந்து தேதி இனிமேல் நிச்சயம் செய்ய வேண்டும். அடுத்த வாரம் வந்து கல்வி கடனுக்கான ஒரு பெரும் மேளா ஒன்றை நடத்துவது என்பதையும் வந்து முடிவு செய்திருக்கிறோம். அனைத்து வங்கி கிளைகளும் அந்த மேளாவில் வந்து பங்கெடுக்கும். கல்வி கடன் தேவைப்படுகிற அனைத்து மாணவர்களும் பங்கெடுப்பதை போன்று அந்த நிகழ்வை ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக மாநிலத்திலே நம்முடைய மாவட்டம் அதை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் வந்து சிறப்பாக செயல்பட்ட வங்கிகளை பாராட்டுவதும் செயல்பாடுகளிலே இன்னும் முன்னேற்றம் தேவையான வங்கிகளை வந்து சுட்டி காட்டுவதும் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே நடந்திருக்கிறது. இனி அடுத்து ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறையாக, ஏன்னா அடுத்த 1 மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கள், 10 நாட்களுக்கு ஒரு முறை இந்த கூட்டங்களை நடத்துவது என்றும் யோசித்திருக்கிறோம்.